எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமாவாசை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லால்குடிக்கு வந்திருக்கோம். லால்குடிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வந்து அதாவது பனானா வாழைக்காய் வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இதுதான் திரு முருகானம்மாரோட வாழைத்தோப்பு. இந்த வாழைத்தோப்பு ரொம்பவே அழகாக ரொம்பவே பராமரிச்சு வர்றார் அவர். வாங்க அவர்கிட்ட போய் நான் எப்படிலாம் இவர் இந்த வாழைத்தோப்பை பராமரிக்காரு, இப்போ ஹார்வெஸ்ட் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு போய் கேட்போம். இப்போ நாங்கள் ஆனால் விவசாயி முருகன் அவர் தோட்டத்துக்கு வந்தோம். வந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தா அவங்க வந்து இந்த வாழைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போவே உடனே அவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எங்கே போகணும்னா கேரளாவுக்கு போகுது. இந்த வாழைக்காய் வந்து இப்போ இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற லால்குடியிலேருந்து அறுவடை ஆகி கேரளாவுக்கு போய் சேரப்போகுது. வாங்க அவரோட விவசாயம்லாம் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா முருகானந்தம் விவசாயி. அவர் வாழை விவசாயத்தை பற்றி நம்ம எதாவது தெரிஞ்சுக்கலாம், அவர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம். வணக்கங்க, நான் என் பேர் முருகானந்தம். நான் சின்னவாசல். இதில் வந்து மணக்காலில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறான். இதில் வந்து வாழை போட்டுட்ருக்குறோம், கரும்பு இது நெல் போட்டுட்ருக்குறான், நடவு கொடுத்துட்ருக்குறோம். விவசாயத்தில் நெல் வந்து காரு நடுவோம், அதே இதில் சம்பாப்பை நட்டுருக்குறோம், ஆந்திரா பொன்னி நட்டுருக்குறோம், அச்சையான்ட்டு ஒரு புது ரகம் ஒன்று அது கொஞ்சம் நட்டுருக்கோம். இது எல்லாம் ஈல்டு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நமக்கு நல்லா இருக்குங்க. வாழை என்ன ரகம் நீங்கள் போடுங்க? இது நான் வந்து பூவனும் போடுவேங்க. இந்த ஒரு 3 வருட காலங்களாக எங்களுக்கு வந்து அடி வாங்கினதுனால பூவனை நிறுத்திட்டு ஏழரிசி இப்போ 2 வருஷமாக ஏழரிசி தான் போட்டுட்ருக்கிறேன். முதல் வருஷமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் விலை இல்லை, கடைசியில் கொஞ்சம் விலை ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. ஏதோ நஷ்டம் இல்லாமல் வந்தது. இந்த அளவுக்கு இந்த வருஷம் எனக்கு இன்னும் இப்போ தான் வெட்டு முதல் ஆரம்பமாகுது. இப்போ இது நாங்கள் வந்து 9 ஏக்கர் வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம். வாழை மட்டும் எவ்வளோ? வாழை வந்து இப்போ வந்து 3 ஏக்கர் மட்டும் தாங்க இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் போட்டுட்ருந்தேன். சரிங்க, 3 ஏக்கர்னா உங்களுக்கு எவ்வளோ அறுவடை, எவ்வளோ ஈல்டு தருது? இப்போ வந்துங்க கணக்குன்னு பார்த்தோம்னாக்க நம்ம வந்துங்க ஒரு இப்போ 3 ஏக்கருக்கு எனக்கு வந்து 4 லட்சம் ரூபா செலவாகுதுங்க. முட்டு போடுறதுலேருந்து செத்து கட்டுறதுலேருந்து எல்லாம் செலவு இதாகுது. ஆனால் அது கணக்கு பண்ணி பார்த்தோம்னா போன வருஷம்லாம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் எனக்கு வெட்டினேன். அதுலேயும் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆரம்பம்லாம் விலையே இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போவும் நாங்கள் அதை விட முடியல. எங்களுக்கு வந்து தொழிலே இதாக தான் ஆகிடுச்சுனால நாங்கள் அதை விட முடியல. இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நேரம் வச்சிடா பார்த்தீங்கன்னா, இவங்க ஹார்வெஸ்ட் பண்ண வந்து அலக்கு இல்லைன்னா வாங்கு அப்படின்ற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சில டைம் குடுவாகவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க அலக்குன்ற யூஸ் பண்ணுறாங்கன்னா, வாழை மரம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கண்ணா. இதுவே வாழை மரத்தில் வாழைக்காய் கீழே இருந்தால் இவங்க கத்தியை யூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வாழை பண்ணாலும் உங்களுக்கு என்னென்ன நோய் வருதுயா, என்னென்ன பூச்சிலாம்? வாழைக்கு வந்து இந்த என்ன பூச்சி வருது? பூச்சி இந்த இலை குருத்து பூச்சி, இந்த இலை இதில் வந்து முன்னே இந்த ஏலரிசிக்கு மட்டும்தாங்க அடிப்போம், மருந்து அடிப்போம். டானிக் வண்டியும் அடிச்சுக்கிறதுங்க அடிக்கடி. நாங்கள் வந்து பஞ்சகவியம் வந்து நாங்கள் கொஞ்சம் அடிப்போம். ஆரம்பத்தில் கண்ணுலேயே வந்து நாங்கள் வந்து பஞ்சகவியம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அடிச்சிட்ருக்குதுங்க. கொஞ்சம் கண் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஈன்றதுக்கிட்ட இதில் நாங்கள் வந்து ஃபேண்டாக்க எஸ்ஓபின்ட்டு இந்த இதில் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டுருக்கோம். தாரு காய் ஊறுங்கிறது நாங்கள் அடிச்சோம். வேற என்ன உங்களுக்கு வாழை அப்படி நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க? வாழைனால எங்களுக்கு வந்துங்க இப்போ விலைவாசி இதில் காலகட்டங்களால தான் ஒழிய இது விலை இல்லையோ ஒழிய, இல்லைப்படி மாலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வேலை இல்லைங்க. விலைகள் இல்லாமல் வாழையினுடைய மதிப்புகள் வந்து குறைஞ்சி விற்பனைக்கு இது இல்லாமல் இருக்கிறதுனால தான் நஷ்டம் இது வர்றது. போன 3 வருஷம் பார்த்தீங்கன்னா புயலில் அடிபட்டது. அடுத்த இதுலேயுமே
பழுத்து பழுத்தே அஞ்சுது. ஏன்னா கிலோ அது தாரே வந்து எங்களுக்கு 50 ரூபா போகுது. அப்படிங்கும் போது எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதெல்லாம் சரி வெட்டின வரைக்கும் வெட்டிட்டு மீதி பழுத்து அதுக்கும் வர்றதுக்கும் பாட்டி ஒரு பாட்டி வருவாங்க, ஒரு பாட்டி வரமாட்டாங்க. ஏன்னா அங்கங்க தார் இருக்குங்களா, அதனால எங்களுக்கு இது இல்லாம போயிடுது. இப்ப 3 வருஷம் புயல்ல பாத்தீங்கன்னா எனக்கு 5.5 ஏக்கர் சுத்தமா காலிங்க. அதுலேருந்து இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் தான் வாழை வைக்கணும். அதுலலாம் பார்த்தீங்கன்னாக்க என்ன ஒரு 50 ரூபாய்க்குலேருந்து 75 ரூபாய் மீ அதிகமாக போனால் 1 ரூபாய்க்கு தான் வெட்டியிருப்பேன் தாரு 3 ஏக்கர்னு சேர்த்து. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் இந்த வருஷம் தான் போன வருஷம் தான் 7.5 லட்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் ஆரம்ப விலை இல்லாமல் போனதுனால அந்த இது கொரோனா பீரியட்னால லாக்டவுன் இதாகிடுச்சிங்களா, அதனால தான் எங்களுக்கு வந்து 7.5 லட்சம் இது. இப்போ கொஞ்சம் ஒரு நார்மல் ரேட் இருக்கு. வாரம் வாரம் தண்ணி விட்டுறது ஆரம்பம்லாம். ஏன்னா வாழைக்கு வந்து கண்ணுக்கு வெயில் இதாக இருக்கும். வெயில் இதாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மழை டயத்துலலாம் ஜாஸ்தி தண்ணி விட மாட்டோம். என்னென்ன பண்ணிங்க இப்போ வந்து முதல்ல வந்து 45 நாளில் ஒரு உரம் வைப்பாங்க. கண்ணு பிதைச்சி 45 நாளில் ஒரு உரப்பேன். அதுலேருந்து 45 நாள் வரைக்கும் கொஞ்சம் கொத்துறது இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அடுத்ததுக்கு இன்னொரு உரம் 3 உரம் வைப்பாங்க. நான் 90 இலை வந்து இப்ப வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த இப்ப இந்த வருஷம் அழிவாழங்க இந்த 7 அரிசி வந்து அழிவாழங்கும் போது இலைக்கு கொடுத்துருவேன். 1 ஏக்கர் 1000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ வந்து இதா இருக்கிறதுனால அப்பப்ப அறுக்கிறதுக்கு தகுந்த காசை கொடுங்க போறோம் அப்படின்ட்டுருவேன் நான். அதுக்கு தகுந்தப்பல அவங்க 500 ரூபா கொடுப்பாங்க. தண்டு வந்து இந்த 7 அரிசி தண்டெல்லாம் ஜாஸ்தி இதாகாதுங்க. இல்லைன்னா பூவந்தாரா இருந்தா தண்டு வைக்கலாம். இப்போ தார் வந்து முட்டு போடுறதுக்குங்க இப்போ முட்டு போட இது பண்ணிட்டு நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் இதாக இருக்குன்னு இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். பொறுத்த வரைக்கும் முட்டு போட்டு செத்த கட்டி ஆகணுங்க. அதாவது எதுக்கு காத்தடிச்சு சாயாம இருக்கிறதுக்காக இந்த காத்தடிச்சு சாயாம இருக்கிறதுக்காக தான் முட்டு போடுறது. ஆரம்ப பெதவடா அப்படிங்கும் போது நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் 3 ஏக்கருக்கு செலவாயிருக்குங்க. இது இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு நாங்கள் அழிச்சிட்டு கண்ணு எல்லாம் இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு கண்ணை இந்த கண்ணை எடுத்து அடுத்ததுக்கு நாங்கள் பேசிக்குவோம். இந்த இதுல இருந்து அடுத்ததுக்கு மாற்றி பேசிக்குவோம். நமக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியுது. அதோட வாழைக்குலையை ஹார்வெஸ்ட் பண்ண உடனே வாழைக்குலையை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இவங்க ஹார்வெஸ்ட் பண்ண உடனே டிரான்ஸ்போர்ட் அது சேல் பண்ணுறாங்க நமக்கே தெரியும். ஏன்னா வாழைக்காய் வந்து ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப். ஏன்னா நேரம் ஆக ஆக வாழைக்காய் வீணாக போகும். வாழைக்காய் வீணாக போனால் இவங்க வருமானம் பாதிக்கும். அதனால் இவங்க கொஞ்சமும் நேரத்தை வீணாக்காமல் ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அந்த வாழைக்குலையை தூக்கிட்டு போய் வண்டியில் ஏறிடு அதை நேராக சேல்ஸ்க்காக அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியுது. அதோட வாழைக்குலையை வந்து இவங்க வாகனத்தில் ஏற்றி அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் ஆழ்குழியில் ஹார்வெஸ்ட் பண்ணி வந்தியில் ஏற்றின அந்த வாழைக்காய் நேராக இன்னும் 2 நாளில் கேரளா போய் சேர்ந்துடும். கை விலைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கை விலைக்கு வந்து 20-25-20 போகுதுங்க கிலோ கணக்குக்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபான்னு போகுன்னு வச்சிங்களேன். கை விலைக்கு இங்கே வந்து கேட்டாங்கன்னா சரி 5-10 முன்ன பின்ன இருந்தாலும் 150 ரூபான்னு 120 ரூபா 130 ரூபான்னாலும் கொடுத்துருவாங்க. வேணுங்கிறவங்க யாரும் வேணாலும் வந்து வாங்கிக்கலாங்க. இது வந்து கேரளாவுக்கு இப்போ வெட்டி அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்ட்டி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து 16 ரூபா 17 ரூபாங்கிறாங்க அதுக்கு வந்து கிலோ கணக்குக்கு. பொன்னா நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொன்ன ரொம்ப நன்றி ஐயா. பரவாயில்ல, தேங்க்யூ.